ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பப்பு சாருன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது சாம்பார் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இந்த பருப்பு ரசம் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சாம்பாரை விட நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம அரைச்சி விட போகிறோம். கிச்சனுக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரை கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். பருப்பை வந்து வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் செடிக்கு ஊற்றிடுவேன். பருப்பை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1/2 hour அப்படி இல்லைன்னா 2-3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும். கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடருக்காக தனியா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக தான் வந்து இதை வறுக்கணும். அடுத்தது என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 spoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பவுடரை வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜீரகம் வந்து 1 spoon அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து 1 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஹேருக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. அடுத்தது கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து டேஸ்ட் இன்னமும் நிறைய கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து செப்பரேட்டாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். பேனில் 2 teaspoon அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 தக்காளி சேர்த்துருக்கறதுனால புளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து அதிகமாகிடும். புளி வந்து கம்மியாக சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். அடுத்தது வேக வச்சுருக்க பருப்பு, அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக ரசம் வேணும் அப்படின்னா திக்காக கூட வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பருப்பு ரசத்துக்கான பொடி. நல்லா வந்து அந்த பருப்போட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு கொதித்த பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசி ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து போதும். உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லாஸ்ட் டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
இந்த பருப்பு ரசம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி காரமாக இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க பருப்பை. இந்த பருப்பு சாதம், அடுத்தது கொஞ்சமாக பருப்பு ரசம், மேலே கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்களும் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான அசத்தலான பருப்பு ரசம் தயார். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிடி லைஃப் ஸ்டைல் துர்கா தேவி. நன்றி, மீண்டும் பார்க்கலாம்.